ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் காலேஜில் வந்துட்டு நாற்பெரும் விழா வந்து நடந்துச்சு. அதாவது விளையாட்டு விழா, முத்தமிழ் விழா, பட்டமளிப்பு விழா, ஆண்டு விழா, இந்த மாதிரி நாற்பெரும் விழா வந்து நடந்துச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆண்டு விழா தான் பார்க்க போகிறோம் இப்போது இங்கே. ஸோ அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சொல்கிறது தான், ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப பிஸி, ரொம்ப பார்க்க போட விரும்பல. ஸோ அதனால் ஸ்ட்ரீட்டாக வீடியோ கால் போயிடலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு பாட்டுன்றதுனால மங்களகரமாக ஆரம்பிக்கணும், அதனால் மங்கையரை கூப்பிட்டே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு பரதநாட்டியம் ஆட வச்சாங்க. அதாவது இந்த ரைமிங்கை வந்து நான் கஷ்டப்பட்டு யோசித்தேன், மங்களகரமான மங்கையர். அதாவது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வைங்களேன், கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் என் மனசு ஆறுதல் அடையும். அடுத்து வந்துட்டு பாய்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வீடியோ வந்துட்டு வேற லெவலில் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறாங்க, ஸ்டேஜுக்கு வெளியே இருக்கிறவங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே டான்ஸ் எல்லாரும் மண்ணை பறக்க விட்டு தூசிலாம் உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்து உட்காரவே முடியல. எந்திரிச்சு என்னன்னு பார்த்தா, வெளியே இருக்கிற எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது கேஜிஎஃப் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த ராகி சொல்லுவான்ல, ஹே பட்டா, வெறும் 10 பேர் அடித்து டான் ஆனவங்களா, நான் அடித்த 10 பேருமே டானுன்ற மாதிரி, வெறும் 5 பேர் ஆடுறதெல்லாம் டான்ஸ் இல்லைம்மா, 5000 பேர் சேர்ந்து ஆடணும், அதுக்கு பேர் தான் டான்ஸ்ன்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு 5000 பேரும் 5000 பேர்லாம் ஆடலை, ஒரு ரைமிங்கு சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு 100-150 பேராவது வந்திருப்பாங்க. இருங்க, சாம்பிளுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். சூப்பராக இருக்கும். என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது வந்துட்டு வடிவேல் டைலாக் கூட செட் ஆகும். இந்த பக்கம் பார்த்தா சரி, முன்னாடி தான் திரும்பி பார்க்கலான்னு பார்க்குறேன். சரி, பின்னாடி தான் திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் டான்ஸுங்க. அந்த மாதிரி முன்னாடி டான்ஸு, பின்னாடி டான்ஸு, கார்னரில் டான்ஸு, பார்க்குற இடம் பூரா டான்ஸாகவே இருந்துச்சு.